தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குறுந்தொகை பாடல் பற்றி தொடர்ச்சியாக நம்ம உரையாடிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாக, ஏன்னா இப்படியான பாடல்கள் வந்து நமக்கு நிறைய வாழ்க்கையுடைய நுட்பங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாடல் முடிஞ்ச பின்னாடியும், நான் பேசி உரையாடலுக்கு பின்னாடியும், இதுக்குள்ளே இன்னென்ன அர்த்தங்கள் இருக்கே நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிற மனநிலையும் தொடர்ச்சியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. வாழ்நாளுக்குள்ள சங்கிலக்கிய பாடல் அனைத்தையுமே இந்த மொழிவனம் வலையொலித்தளத்தில் பேசி முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அது நடக்கும்னு நான் மனசுக்குள்ளே உறுதியாக தெரியுது. நிச்சயமாக உங்கள்கிட்ட நான் சங்கிலக்கிய பாடல் பற்றி இடையிடையே உரையாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம உலக மொழிகளில் நம்ம நிறைய பார்க்குறப்ப தமிழ் வந்து ஒரு அகம் சார்ந்த வாழ்க்கையை வந்து ஒரு இலக்கணமாக்கி ரொம்ப தெளிவாக வாழ்க்கையுடைய நுட்பங்களை வந்து ஒரு உளவியல் பூர்வமாக நிறைய படைப்பாளிகள் பாடிட்டு போயிருக்கிறாங்க. இது இலக்கணமாக வகுத்தது வேற. ஏன்னா நம்ம அதை தான் அகப்பொருள் இலக்கணம்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ கீமு கீப்பின்னு சொல்கிற மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னுன்னு காமு காப்பின்னு கூட நம்ம சொல்லலாம். அது திருமணத்துக்கு முன்னாடி பின்னாடி. இதை வந்து அவங்க ரெண்டு விதமாக வாழ்க்கையை பிரித்து வந்து இலக்கணமாக்கியிருக்காங்க. ஒன்று களவு வாழ்க்கை, இன்னொன்று கற்பு வாழ்க்கை. இந்த களவு வாழ்க்கையில் மிக முக்கியமான சில சம்பவங்கள், நிகழ்வுகள், அப்புறம் கற்பு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்களை வந்து பேசுகிறாங்க. இந்த குறுந்தொகையில் இந்த ஏழாவது பாடல் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஏழாவது பாடல் வந்து கண்டோர் கூற்று, பாலை நிலம் சார்ந்த ஒரு பாடல். இந்த பாலை திணைன்னு சொல்லுவாங்க. திணை என்பதற்கு நிலம் என்றும் ஒழுக்கம் என்றும் நம் பொருள் சொல்லுவோம். இந்த பாலைங்கிற ஒரு நிலம் இருக்கா இல்லையா, இல்லை திரிந்து வரக்கூடிய நிலமானு நமக்குள்ள நிறைய வந்து விவாதங்கள் இருக்குது. ஏன்னா வந்து மலை சார்ந்த குறிஞ்சி நிலம், காடு சார்ந்த முல்லை நிலம், வயல் சார்ந்த மருத நிலம், கடல் சார்ந்த நெய்தல் நிலம், இதுதான் வந்து நிலத்துடைய அமைப்பாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் வந்து சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் வந்து காடுகான் கதையில் இந்த பாலை நிலம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான சில வரிகளை வந்து உருவாக்கியிருப்பார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் தெரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். அப்போ இந்த காடு சார்ந்த நிலமும் மலை சார்ந்த நிலமும் வறண்ட காலத்தில் ஒரு நிலப்பரப்பாக உருமாறுகுது. அப்படி உருமாறுகிற அந்த வறட்சியான பகுதியை தான் வந்து பாலை நிலமாக அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது வந்து பாலை. ஆனால் பாலை நிலம் சார்ந்த பாடல்கள் வந்து அதிகமாக சங்கிலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா சிலம்புனா செல்வராசை அதை பற்றி ஒரு தனி ஆய்வகை நிகழ்த்திருக்கிறார். அந்த பாலை நிலம் பாடல்கள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா இதில் கண்டோர் கூற்று, கண்டோர் எங்கே வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த களவு வாழ்க்கையில் தலைவனும் தலைவியை வந்து காதலிப்பாங்க. அப்படி காதலிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருகிற போது, ஏன்னா அந்த ஊரே வந்து அவங்க ரெண்டு பேரும் இரவு குறையிலையும் பகற்குறையிலையும் சந்திக்கிறத ஒரு அலராக எல்லா இடத்துலையும் பரப்புகிறாங்க. இது எப்படியும் வீட்டுக்கு ஒரு நாள் தெரிய வந்துடும் அப்படின்னா, ரெண்டு பேரும் வீட்டில் போய் பேசுகிறாங்க. வீட்டில் இவங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாத போது தோழியோடைய துணையோடு அவங்க ஊரை விட்டு கிளம்பி போவாங்க. நம்ம இப்போது இந்த வழக்கில் சொல்கிறாங்களே கூட்டிகிட்டு போயிட்டான், ஊரை விட்டு ஓடிட்டாங்க, அப்படி கிடையாது. அதுக்கு நல்ல தமிழில் வந்து உடன்போக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருக்குது. அது வந்து உடன்போக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மன ரீதியாக ஒற்றுமையாகி, ஒரு கருத்து ரீதியாக ஒற்றுமையாகி ரெண்டு பேரும் பேசி கிளம்புறது. இது வந்து அப்படி பேசி போகிறப்ப ரெண்டு பேருடைய உறவினர்கள் அவங்களுக்கு கிடையாது. யாருடைய துணை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தாங்களே வடிவமைச்சு கொள்வதற்காக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகிற அந்த வழியை வந்து பாலை நில வழின்னு சொல்லுவாங்க. அந்த வழியை பற்றி பாடல்களில் வந்து நிறையா பேசியிருக்கிறாங்க. இதில் ரெண்டு, ஒன்று மன வழி, இன்னொன்று வழி பாதை. அந்த பாதை வழியாக போகிறாங்க. அப்படி ரெண்டு பேரும் தனியாக போகிற போது வழியில் வந்து இவங்களை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அந்த சந்திக்கிறவங்க பேர் தான் கண்டோர். அவங்க வந்து இவங்களை பற்றி யாருக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஒரு அமைப்பு இருக்குது இந்த சங்கிலக்கிய பாடலில் பார்த்தீங்கன்னா. தலைவன் தலைவி, தலைவியோட அம்மா வந்து நற்றாய். நற்றாயுடைய தோழியாக இருக்கிறப்ப செவிலித்தாய், அவள் தான் வந்து தலைவியை வந்து வளர்க்குறான். செவிலித்தாவுடைய மகள் தான் வந்து தோழியாக காட்டுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு போனவுடனே கருத்து ஒற்றுமையோட நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஊரை விட்டு போகிறாங்க உடன்போக்காக. அப்போ செவிலி வந்து இவங்களை தேடி பின்தொடர்ந்து போகிறான். ஐயோ காணாமச்சு, என்னன்னு தெரியலே, ஊரில் வந்து தேடுவாங்களே, நற்றாய் என்ன நினைப்பாளோ, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அதை நான் அவள்கிட்ட சொல்லாமல் இருக்கணும் தவறாக நினச்சிருவாளோ, ஒருவேளை தோழி தான் வந்து இதுக்கு ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்கிறது ஒரு தனி பின்புலம் சார்ந்த ஒரு செய்தி. அப்போ அப்படி போகிறப்ப இவங்க செவிலி வந்து பின்தொடர்ந்து போகிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, செவிலி வந்து அந்த வழியில் வர்றவங்ககிட்ட கேட்குறான், இப்படி ரெண்டு பேர் போனாங்களா அப்படின்னு.
அந்த பார்த்த கண்டோர்கள் வந்து செவிலிக்கிட்ட சொல்வதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. உடன்போக்கு பாலை நில வழி பாலைத்திணை பாடல் கண்டோர் கூற்று. துறை என்ன அப்படின்னா, செலவின் கண் இடைச்சுரத்து கண்டோர் கூறியது, இதான் வந்து துறை. அந்த பார்த்தவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு பாடலாக இருக்கு. முதல்ல எடுத்த உடனே அந்த தலைவன் என்ன தோற்றம், தலைவி என்ன தோற்றம், அவங்க எப்படி இருந்தாங்க, இதோட சேர்த்து அந்த பாலை நிலத்துடைய அந்த பகுதியை வந்து நிலப்பரப்பை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்கிறார். இந்த பாடலை பாடியவர் பெரும்பதுமனார். அவர் சங்க இலக்கியத்தில் ஒரு நாலு பாடல்கள் பாடியிருக்கிறார். ஒன்று குறுந்தொகையில் இருக்கிற இந்த ஏழாவது பாடல், அப்புறம் நட்டை நில வந்து ரெண்டாவது பாடல், 109வது பாடல், புறநானூரில் 199வது பாடல். இந்த நாலு பாடல்களில் இந்த பெரும்பதுமனார் வந்து பாடியிருக்கிறார். ரொம்ப சிறப்பான பாடல் இது. அப்போ சொல்லும்போது அந்த கண்டோர் சொல்கிறாங்க, அந்த பையன் வந்து தலைவன் வந்துங்க காலில் வந்து ஒரு கழல் அழிஞ்சிருக்கான். அந்த கழல் பார்த்தீங்கன்னா ஒரு வீர கழலாக இருக்குது. ஒரு மரக்குடியில் பிறந்தவராக இருப்பானோ, ஒரு வேளை வீரத்துக்கு அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு கழலை அணிந்திருக்கிறான். கையில் வந்து வில் வச்சிருக்கிறான் அந்த அந்த பையன், அந்த பெண்ணோட போகிற பையன். ஆனால் அந்த தலைவி வந்து அந்த பெண் எப்படி இருக்கா அப்படின்னா, கையில் வந்து நல்லா தொடி அணிஞ்சிருக்கிறான், வளையல், தொடினா வளையல், வளையல் அணிஞ்சிருக்கிறான். ரொம்ப மென்மையான அடிகளை உடைய பெண்ணாக இருப்பா போல தெரியுதுங்க. ஏன்னா மெல்லடி, அந்த மெல் அடிக்கு மேலே சிலம்பு அணிஞ்சிருக்கிறான் காலில் வந்து. அப்போ நமக்கு ஒரு விஷயம் இருக்கா, அப்போ அந்த காலத்தில் கழல் அணிவது ஆண்களும் காலில் வந்து சிலம்பு அணிவது பெண்களுமாக இருக்கிறாங்க, அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாவே ரொம்ப ஒரு இளமையான ஒரு முகம், நல்ல தோற்ற பொலிவோட முகப்பொலிவோட மகிழ்ச்சியாக போகிற மாதிரி தெரியுதுங்க நல்லோர். ஆனால் யார் பெற்ற பிள்ளைகள்னு தெரியலைங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு நல்ல தோற்ற பொலிவோடு இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க தனியாக அந்த வழியில் போகிறது. ஏன்னா அவ்வளவு கடுமையான வழி அது. சொல்லிட்டு அதுக்கு ஓமைப்படுத்துகிறாரு பாருங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பாலை நில பரப்பு முழுக்கவே நிறைய மூங்கில் மரங்கள் வந்து நிறைய இருக்கும். வேய், அந்த அப்படியே நிறைய இடங்கள், வேய்னா மூங்கில் நடத்தும். இந்த பாடலில் அந்த அடி அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். மூங்கில் நிறைந்தது, அதில் வாகை மரம் வந்து எடையடைய இருக்கும். இந்த வாகை மரத்தில் வாகை நெத்து இருக்கும், அந்த நெற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த நெத்துன்னா ஒரு வெண்ணிறத்தில் இருக்கும். அது வந்து என்னென்னா காத்தடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த வாகை நெற்று வந்து ஒரு ஒளி எழுப்பும். அந்த ஒளி எந்த ஒளிக்கு ஓமைப்படுத்துகிறாரு பெரும்பதுமனார் அப்படின்னா, அவ்வளோ அழகாக அதை வந்து சொல்கிறாரு. ஆரிய கூத்தர்கள், ஆரியர்கள் என்ன பண்ணாங்க, அது வந்து கலை கூத்தாடிகள் சொல்லுவாங்க. கலை அப்படின்னா மூங்கில் அர்த்தம். மூங்கில் கம்பை ரெண்டு பக்கம் நட்டு நடுவில் கயிறை கட்டி அதில் வந்து மூங்கில் குச்சியை வச்சுட்டு நடப்பாங்க. அப்போ அப்படி நடக்கும்போது எல்லாரையும் வரவழைக்கிறதுக்காக அந்த கலை கூத்தாடிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பறை வாசிப்பாங்க. இந்த பறையோடைய ஒளியும் எதோட ஒளியாக இருக்குது, அந்த காற்றுக்காக ஆடுகின்ற அந்த வாகை மரத்துடைய நெற்றுடைய ஒளியும் சமமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒளி எழுப்பக்கூடிய மூங்கில் நிறந்த அந்த பகுதியில் ஒரு கடுமையான ஒரு வறண்ட அந்த பகுதியில் அவங்க ரெண்டு பேரும் கடந்து போனாங்க அப்படின்னு கண்டோர் வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு பார்க்கவே மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த பிள்ளை பார்த்தா மெல்லடி, ரொம்ப மென்மையான பாதமாக இருந்த ஒரு ஒரு பொண்ணாக இருந்தது. ஏன்னா இந்த மெல்லடி அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கோவலன் வந்து மாதவிட்டிருந்து திரும்பி வந்த பின்னாடி கண்ணகிட்ட பேசி ஊருக்கு போகலாவா அப்படின்னு மதுரைக்கு பொழைச்சிக்கலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த மெல்லடிங்கிற வார்த்தைக்காக சொல்கிறேன் நான். அப்போ அவ அழகாக வந்து இளங்கோடிகள் அதில் எழுதுவார், வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படின்னு எழுதுவார். இது வரைக்கும் அவருடைய கால் பாதம் வந்து மண்ணை கூட தொட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா, அப்போ தான் முதல் முறையாக. அப்போ அப்படிப்பட்ட வீட்டிலே இருந்து ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு பெரும் வணிக குடும்பத்திலேருந்து ஒரு பெண் முதல் முறையாக வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தலன்னு எழுதுவார் மெல்லடி. ஏன்னா பின்னாடி நீங்கள் வள்ளுவருடைய நீங்கள் திருக்குறளை பார்க்குறப்ப அந்த அனிச்சம்பூவை அந்த பெண்ணுடைய பாதத்துக்கு அது பொறுத்துவார். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழங்குவார். ரொம்ப அழகாக இருக்கும் அன்னப்பறவையோட அந்த ரெக்கை தூவி, அதுதான் ரொம்ப அழகாக அதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஒரு தலைவிங்க, ரொம்ப அழியர் அப்படிங்கிற வார்த்தை, ரொம்ப இறங்கத்தக்கவங்களாக இருக்கிறப்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒருவேளை அந்த செவிலிக்கிட்ட கேட்குறாங்க, அந்த பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, ஒருவேளை உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உறவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் பாருங்கள், அந்த பின்னாடி இருக்கிற நாலடி முழுக்க பாலை நிலத்துடைய வழியை வந்து பேசுகிறாங்க அந்த பாதை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போற கடந்து போன அந்த உடன்போக்கு சென்ற அந்த பிள்ளைகள் தலைவனும் தலைவியும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு படம் பிடித்து காட்டுவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. நான் பாடலை வாசிக்கிறேன் பாருங்க. வில்லோன் காலன கழலே
அந்த கடல் அணிஞ்சிருக்கிறான். கையில ஏன் வில்லு வச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு அழகாக உரை நயம் கொடுக்குறாங்க. பாதுகாப்பா தலைவியை கூட்டிட்டு போறதுக்காக அந்த தலைவன் கையில வில்லு இருந்ததாம். ஒருவேளை அந்த வழிப்போக்கல்ல ஏதாவது ஒரு திருடர்களோ இல்ல கள்வர்களோ வழிமறைக்கிற போது அந்த தலைவியை வந்து பாதுகாப்பதற்காக கையில வில்லு வச்சிருந்தான் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப முதல் வரியே பாத்தீங்க அப்படின்னா, முதலடியே வில்லோன் காலன கடலே, அடுத்து தலைவி இப்படிதான் இருந்தான் தலைவன். தலைவி தொடியோல் கையில நிறைய வளையல் அணிஞ்சிருக்கிறான். அதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். நீங்க தலைவியை பத்தி பேசும்போது கையில நிறைய வளையல் அணிஞ்சிருக்கிறா அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக பூரிச்சு போய் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா தனக்கு விருப்பமான ஒரு ஆடவனோட திருமணம் செய்யக்கூடிய போறாப்ப, அப்ப எவ்வளவு வளமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வளையல் அணிந்த பெண் அப்படின்னு காட்டுறாங்க. தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே, தன்னுடைய மென்மையான அடிகளுக்கு மேல சிலம்பு அணிஞ்சிருக்கிறான். அடி ரொம்ப அழகா பாருங்க, வில்லோன் காலன கடலே தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே, நல்லோர் யார்கொள் அழியர் தாமே. ரொம்ப அழகான முகப்பொழிவு. நல்லோர் நல்ல பிள்ளைகளை பார்த்தாவே அவ்வளவு தெளிச்சியா இருக்கிறாங்க, முகப்பொழிவோடு இருக்காங்க. நல்லோர் யார்கொள், யார் பெத்த பிள்ளைகளோ எங்கிருந்து வந்தாங்களோ தெரியலையே, யார்கொள் அழியர் தாமே. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அந்த பிள்ளைகளை பார்த்தா. இறங்க, ஏன் இதுல இன்னொரு பின்புலமா பார்க்கலாம். அப்படி என்ன இவங்களுக்கு பெரிய பிரச்சனை? ரெண்டு பேரும் இளம் பிள்ளைய தன் விருப்பத்தை சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்ளதுல என்ன பிரச்சனை? ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால தானே அவங்க வந்து உடன் போக்க போறாங்க. இதை ஏன் இந்த அப்பா அம்மா வந்து புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதாகவும் பின்புலத்தில் பார்க்கலாம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வழிப்போக்கர்கள் கண்டோர்கள் சொல்றாங்க. யார்கோள் அழியர் தாமே ஆரியர் கயிறாடு பறையீர். இந்த ஆரியருங்கிற வார்த்தையில் ஆரியருங்கிறதுக்கு கலை கூத்தர்கள் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதான் கலை கூத்தாடிகள் சொல்ற ஆரிய கூத்தாடிகள் அப்படின்னு. ஆரியர் கயிறாடு பறையீர் கால்புற கலங்கி, இங்க கால்ங்கிறது காற்று, கால்புற கலங்கி வாகை வெண்ணற்று ஒழிக்கும். இதுக்கு அழகா இன்னொரு அர்த்தம் இலக்கியம் சொல்றாங்க. நமக்கே பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு. இந்த பாலை நிலத்திற்குரிய வாகை மரம் என்ன பண்ணுதான், ஒரு கூக்குரல் இடுதான், ஐயோ பாவம் அப்படின்னு ஒளி எழுப்புதான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப அக்ரிணையா இருக்கக்கூடிய ஒரு பொருளே வந்து இவங்களுக்கு இரக்கம் காட்டுதான். எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க, வருத்தப்படுதான். அதுல இருந்து எழுப்புகிற ஓசையாகவும் ஒரு இலக்கிய நயமாக அதை பாக்குற எழுதுறான் பின்புலத்துல. கால்புற கலங்கி வாகை வெண்ணொற்று ஒழிக்கும், அப்படிப்பட்ட பகுதிங்க. அந்த வாகை மரத்துடைய காற்று காடி அதுவே வருத்தப்படுதான். ஐயோ பாவமே, இந்த பிள்ளைங்க எப்படியான இந்த சுடு மண் பாதையில, இந்த வறண்ட பாதையில கடந்து போதுங்களே, பாவம் இல்ல, இதை ஏத்துக்கிட்டாதான் என்ன பிரச்சனை அப்படின்னு அக்கறையே பேசுறதாக பாக்குறோம். வெண்ணற்று ஒழிக்கும் வேய்பயில் அழுவம் முன்னியோரே, வேய்னா மூங்கில், மூங்கில்கள் அதிகமாக இந்த சூழ்ந்து கிடக்கிற இந்த பாலை நில பரப்பு. அழுவம் அப்படின்னா பாலை நில பரப்புன்னு அர்த்தம். வேய்பயில் அழுவம் முன்னியோரு, அதை கடந்து செல்கிறார்களே இந்த பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம். இது இதுதான் வந்து கண்டோர் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பெரும்பதுமனருடைய பாடல். இப்ப பாடலை திரும்பி வாசிக்கிறேன் பாருங்க. வில்லோன் காலன கடலே தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே, நல்லோர் யார்கொள் அழியர் தாமே, ஆரியர் கயிறாடு பறையீர் கால்புற கலங்கி வாகை வெண்ணற்று ஒழிக்கும் வேய்பையில் அழுவும் முன்னியோரே. இது பாடல், பெரும்பதுமனருடைய பாடல். இல்லை இன்னும் அழகாக நிறைய உள்ள எடுத்துட்டு போய் பார்க்குறப்ப இன்னும் இலக்கிய நம்மதானா நுணுக்கமான சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போறோம். ஏன்னா அந்த காலத்துல கழல் என்பது என்ன அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகைவரை வென்று அந்த தலைவனுடைய காலில் வந்து இடக்காலில் கழல் அடிவாங்களாம். பகைவரை வென்றுட்டு ஜெயிச்சுட்டு வந்த பின்னாடி தான் குடிக்குரிய கழலை என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா, வலது காலில் அணியக்கூடிய ஒரு மரபு அந்த காலத்தில் இருந்ததாக அவங்க குறிப்பிடுறாங்க. இது வந்து ஒரு புதிய செய்தி. அப்போ இடக்காலில் கழல் அணிவதற்கும் வலது காலில் வந்து கழல் அணிவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக இதில் அந்த உரையாசல் கொடுக்கும்போது கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடியாருக்கு நல்லார் முதற்கொண்டு இந்த ஆரிய கூத்து பற்றியான பதிவுகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இது இன்னொன்று என்னென்னா, இந்த அக்ரிணை பொருள் கூட இருக்கக்கூடிய அந்த வாகை மரமும் வருத்தப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு புதிதாக நாம் வந்து பின்புலத்தை தெரிஞ்சு கொள்ள விஷயமாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நான் அந்த பாடலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த உடன்போக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளாத போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் இனிமேல் வந்து உடன்போக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை, கூட்டிட்டு ஓடிட்டாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறத விட இந்த உடன்போக்கு, இது வந்து ஒரு இறங்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டோர்கள் ஏன் நீங்கள் ஏற்றுக்கொட்டாதான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத, ஏற்றுக்கொள்ளட்டுமே அப்படி என்ன அப்படிங்கிறத, இப்படியான நீங்கள் கடந்து போய் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து இது, நீங்கள் அந்த
இன்னொரு வழக்கமும் அந்த காலத்துல இருந்ததாக பேசுறாங்க. அந்த சிலம்பு அணிகிறது அப்படின்னா இந்த ரெண்டு பேருடைய தோற்றத்தை பார்த்தா இன்னும் திருமணம் ஆகல, ஆனா காதலிக்கிறாங்க. இனிமேதான் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க போறாங்க கடந்து. ஏன்னா அப்போ வந்து சிலம்புகளின் நோன்புன்னு ஒரு நிகழ்வு நடப்பதாக சங்க இலக்கியம் சார்ந்து அந்த பாடல்களை நிறைய பாக்குறோம். அதாவது காலில் சிலம்பு அணிஞ்சிருந்தா அந்த பெண் வந்து திருமணம் ஆகல. ஒருவேளை திருமணமாகி திரும்பி கூட்டிட்டு வரும்போது அந்த வீட்டில் வந்து அந்த சிலம்பை வந்து எடுத்துருவாங்களாம். அதுக்கு பேர் சிலம்புகளின் நோன்பு அப்படிங்கிற. அப்போ சிலம்பு இல்லை அப்படின்னா அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமாக சில விஷயத்தை நம்ம அதுலேருந்து பார்க்குறோம். அது ஒரு தனி பகுதியாக நம்ம பின்னாடி வரக்கூடிய பாடல்லேருந்து நம்ம சிலம்புகளின் நோன்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து உடன்போக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை இந்த கண்டோர்கள் வந்து தெரிஞ்சு கொண்டு தேடி வரக்கூடிய செவிலிகிட்ட பேசுவதாக இருக்குது. அப்போ செவிலி என்ன பண்ணா அப்படின்னா, செவிலி இதை கேட்டுட்டு திரும்பி வேணா இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய உறவினரை விட்டும் பெற்றோர்களை விட்டும் பிரிஞ்சு தனித்து போகிறாங்க. அந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு அடுத்த கட்ட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவங்களே புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாகவும் இந்த பாடலுடைய பின்புலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மிக அற்புதமான ஒரு பாடல் இது. தொடர்ச்சியாக இப்படியான பாடல்களை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையுடைய நுட்பங்களை வந்து ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்ப ஒரு முறை பாடல், ஒரே ஒரு முறை அந்த பாடலை சொல்லிடுறேன். பெரும்பதுமனருடைய பாடல், கூற்று வந்து கண்டோர் கூற்று, பாலை திணை சார்ந்த ஒரு பாடல். துறை வந்து செலவின் கண் இடைச்சுரத்து கண்டோர் கூறியது. பாடல் உங்களுக்கு மனப்பாடமாகின்றதுக்காக தெளிவாக இன்னும் ஒரே ஒரு முறை வாச்சுறேன். வில்லோன் காலன கழலை தொடியோள் மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கொள் அழியர்தாமே ஆரியர் கயிராடு பறையிர் கால்புற கலங்கி வாகை வெண்ணற்று ஒழிக்கும் வேய்வையில் அழுவோம் முன்னியோரே என்பது பாடல். பெருமதனுடைய பாடல் கண்டிப்பாக படிங்க. அடுத்த எட்டாவது பாடலில் குறுந்தொகை பாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.